பசங்களா காலை வணக்கம் இன்னைக்கு தலைப்பு பறவைகள் பேர்ட்ஸ் ஸோ அதாவது வந்து ஒரு பறவையை சிம்பிளாக ஸோ அது வந்து ஒரு மரத்துலேயோ ஒரு செடியிலையோ ஒரு இடத்துலையோ உட்கார்ந்துருக்கும்போது அதை வந்து நம்ம ஸ்பாட் ஸ்கெட்ச் நேரடியாக அங்கே போய் உட்காந்து நம்ம ஒரு பறவையை வரைகிற போது அந்த பறவையினுடைய அசைவுகளையும் அதனுடைய நகர்வையும் நம்ம என்ன பண்ணுறோம் உள்வாங்கிக்கிட்டு அதை நம்ம எளிமையான குறைஞ்சபட்ச கோடுகளை வச்சு ஒரு பறவையை எப்படி காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம் ரெண்டாவது ஸோ அந்த ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் பேர்ட்ஸினுடைய அந்த அசைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம் இது வந்து அவுட்டோர் ஸ்கெச்சிங் சரியா தயவு செஞ்சு எல்லாருமே என்ன பண்ணுங்க முதல்ல இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்க பிறகு ஒன்றுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம் அதே மாதிரி ஸ்கெச்சஸ் பண்ணலாம் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்து வரையிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்ம வீட்டில் பூனைக்குட்டி நாய்க்குட்டி பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க இல்லை நம்மளோட ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மரத்தினுடைய இதில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸுகளை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறது வீட்டில் கோழி குருவி வாத்து இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு உட்காந்துருக்கிறது படுத்துருக்கிறது நடக்கிறது ஓடுறது தீனி எடுக்கிறது இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் கூர்ந்து கவனிச்சிட்டு பிறகு இப்போ மாஸ்டர் நான் எப்படி ஃப்ரீ ஸ்கெட்ச் ஒரு நாலு கோடு அஞ்சு கோடு அதிகபட்சம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அந்த அதனுடைய அசைவுகளை பதிவு பண்ணுறதுங்கிறத நீங்களும் பதிவு பண்ணலாம் ஓகேவா ஸோ நீங்களும் என்ன பண்ணணும் மாஸ்டர் வரைஞ்சதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாமே ஒழிய அதை வந்து நீங்கள் எதில் கொண்டு போகணும் நேரடியாக பறவைகளை பார்த்து பண்ணுற போது தான் அதனுடைய ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும் கிடைக்கும் ஸோ ரெண்டாவது அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் விலங்குகளை பற்றி பார்க்கலாம் அப்புறம் மனிதர்களுடைய அசைவுகளை பற்றி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ பாய்